வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழிகளுக்கு வந்து மற்ற உயிரினத்தால் அடிபட்டுடுச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து அறுத்தாகணுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க அப்படின்னும்பொழுது புது புது நோட்டிஃபிகேஷன், நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் பதிவிட்டுருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்பப்போ புது புது நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் எங்கள் வீட்டில் நடந்தது, கீரிப்பிள்ளை வந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிட்டு போய் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த தீவன குடலையும் கடிச்சு வச்சு தீவனம் கொட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து காலும் உடச்சிக்கிச்சு, ரத்தம் ஒழுகுது அந்த அளவுக்கு அதில். சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் வந்து மஞ்சள் தூளை குழப்பி அந்த தீவன குடல் கொட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நல்லா பெரிய பத்து மாதிரி போட்டு விட்டுட்டோம். போட்டு விற்றுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலில் வந்து அதே மாதிரி அந்த உடஞ்சி போன இடத்துல அந்த மஞ்சள் பத்தை கட்டி ஒரு வெள்ளைக்கலர் துணியால் சுற்றி கட்டு போட்டுட்டோம். ஏன்னா கட்டு கட்டுற துணி இருக்கு இல்லைங்களா, அதால் இந்த மாதிரி கட்டிட்டு கூண்டுக்குள்ளாரே வச்சு தினமும் தீவனம் தண்ணீர் கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்த ஒரு பத்து நாளில் வந்து பரிபூர்ணமாக குணமாகி அது வந்து நார்மலாக சாப்பிடவும் நெக்ஸ்ட்டு வந்து நடமாடவும் ஆயிடுச்சு. ஏன்னா ஆனால் நம்ம வந்து சாப்பிட முடியாத தான் இருக்கும் இந்த கோழிகள், சரிங்களா? அந்த டைமில் வந்து நம்ம அதுங்களுக்கு தீவனம் வாய் வழியாக கொடுத்து, அது இந்த கோழி தான் பாருங்கள், தீவனம் வாய் வழியாக கொடுத்து நெக்ஸ்ட்டு தண்ணியும் நம்ம கொடுப்பாட்டணும், இல்லைன்னா அது வந்து சாப்பிடாமலே கடந்து இறந்து போக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முக்கியமாக எப்பயுமே கோழிகளுக்கு நோய் வரட்டும், நெக்ஸ்ட்டு ஏதாவது உயிரினத்தால் பிரச்சனைகள் வரட்டும், நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து தீவனம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம காயத்துக்கு மருந்து போடுறது கூட. நம்ம வந்து கரெக்டாக தீவனம் தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட காயங்களாக இருந்தாலும் கோழிகளுக்கு வந்து ஆறிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட வான்கோழி வந்து அடையில் படுத்து கிடந்த இடத்துல கீரிப்பில் நல்ல ஒரு நம்மளோட கை அளவுக்கு கடிச்சு புண்ணாயிடுச்சு. அதுக்குமே வந்து இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். மஞ்சள் தேங்காய் எண்ணெய் குழப்பி ரெகுலராக வச்சுட்டு வந்தோம். அதே சமயம் கூண்டில் வச்சுருந்து தீவனம் தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், சரிங்களா? ஆனால் வான்கோழி வந்து தீவனம் தண்ணீர் தானாகவே சாப்பிட்டுது, இந்த நாட்டுக்கோழி வந்து சாப்பிடல. நாங்கள் தான் வந்து ரெகுலராக கொடுக்கணும், தீவனம் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும், முக்கியமாக வந்து ஸ்டார்டர் ஃபீட் கொடுத்தேன். ஏன்னா அது நார்மலாகவே அந்த ஃபுட்டு கொடுக்கும்பொழுது கோழிகள் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி புண்ணாக இருக்கிற டைமில் நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது இன்னுமே அது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால் நாங்கள் அந்த டைமில் தீவனம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கோழி குஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது இவர் கியூர் ஆகிட்டார் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்கார் பண்ணிவிட்டு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா அது ரொம்ப அழகான கோழியாச்சே, இறக்குற ஸ்டேஜில் இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து தினமும் தீவன தண்ணீர்லாம் கொடுத்ததுனால எங்களை விட்டு பிரிஞ்சு இடையெல்லாம் போகிறது கிடையாது, எங்கள் கூடவே தான் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே வந்து தீவனம் எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கோழிகள் வளர்க்கும் பொழுது ரொம்ப ஆசையாக வளர்ப்போம், அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னும் பொழுது அதை அறுத்து சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக, சரிங்களா? நாங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜெல்லாம் சாப்பிட்ருக்கோம், பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கோழிகள் சாப்பிட்ருக்கோம், ஆனால் என் குட்டீஸ்லாம் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வேணாம்மா அதெல்லாம் அறுக்காதீங்க, அறுத்து நம்ம சாப்பிடக்கூடாது, வேணும்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து உயிராக வந்து வாங்கிட்டு போவாங்க, அது மாதிரி தான் கொடுக்குறோம். மற்றபடி நாங்கள் வந்து வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வெளியில் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்குவோம். இப்படி தான் வந்து இப்போலாம் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடிலாம் வந்து வளர்த்த ஸ்டார்டிங்கில் வேணால் சாப்பிட்ருக்கோம், இப்போலாம் அப்படி சாப்பிட்றதே கிடையாது. முக்கியமாக என்னோடய குட்டீஸ்லாம் விடமாட்டாங்க, இல்லாட்டா நீங்கள் அறுத்துடுவீங்களாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளோட குட்டீஸ் விருப்பம்தான் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே, சரிங்களா? அந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கோழி எதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா அடிபட்டுதுன்னா கண்டிப்பாக இருக்காதிங்க, காப்பாற்றுங்க. நான் சொன்ன மெத்தடில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.